எட்டாம் வகுப்பு இயல் இரண்டு ஈடில்லா இயற்கை. இதில் மொதல் படம் ஓடை. ஸோ இந்த ஓடைன்றது தொழுவானன்ற புக்கிலேருந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த ஓடை எழுதுனது வாணிதாசன். வாணிதாசனை பற்றி சொல்லணும்னா அவரோட இயற்பேர் அரங்கசாமி எத்திராயசலு. இவரை கவிஞரேறு பாவலர் மணி அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டின் வேர்ட்ஸ்வர்த் வாணிதாசன். அடுத்து இவர் பாரதிதாசனோட ஃபேன், அதனால் பாரதிதாசனோட மாணவர்னால் தன்னை வாணிதாசன் அப்படின்னு பேர் வச்சுட்டாரு. ஸோ இந்த பாட்டை பார்க்கலாம். ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே. இது புக், இது மனப்பட பாட்டு. ஸோ ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த சொல்லும் பொருளும் அதை சும்மா ரீட் பண்ணிக்கோங்க. இப்போ நன்சை அப்படின்னா நல்லா நிறைய தண்ணி வளம் இருக்கிற நீர் வளமிக்க நாடு. அதேமாதிரி புன்சை அப்படின்னா கம்மியான நீர் வளமிக்க நாடு அல்லது நிலம். அடுத்து வள்ளைப்பாட்டு அப்படின்னா நெல் குத்துறப்போ பாடுற பாட்டு தான் வள்ளைப்பாட்டு. அடுத்து அந்த பாடலின் பொருளையும் வாசித்துக்குங்க. நூல்வெளி ஆல்ரெடி சொன்னதான். தமிழகத்தோட வேர்ட்ஸ்வர்த் வாணிதாசன். ஸோ வாணிதாசன் அரங்கசாமி என்கிற எத்திராசலுன்னு சொல்கிறாங்க. இவரோட இயற்பெயர் அரங்கசாமி அல்லது எத்திராசன் எத்திராசலு. இவர் பாரதிதாசனோட மாணவர். கவிஞரேறு பாவலர் மணி அப்படின்னு இவரை சொல்கிறாங்க. அப்போ கவிஞரேறு பாவலர் மணின்னு இவரை சொல்கிறாங்க. பிரெஞ்சு அரசோட செவாலியர் விருது இவங்க வாங்கியிருக்காங்க. பிரெஞ்சு அரசரோட செவாலியர் விருது வாங்கியிருக்காங்க. அடுத்து நான் சொல்கிற அடுப்படி எழுதிங்க. ஃபஸ்ட்டு கொடிமுல்லை, செகண்டு தமிழச்சி, தேர்டு எழிலோவியம், ஃபோர்த்து குழந்தை இலக்கியம், அஞ்சு தொடுவானம். கொடிமுல்லை, தமிழச்சி, எழிலோவியம், குழந்தை இலக்கியம், தொடுவானம். எப்படி ஞாபகம்னா கொடிமுல்லை முல்லை வச்ச ஒரு தமிழச்சி தன்னோட எழிலுன்ற குழந்தையை கூட்டிகிட்டு வானத்தை காட்டுறது ஞாபகம் வச்சுக்கலாம். எழில் ஓவியம், குழந்தை இலக்கியம், தொடுவானம். அடுத்து இவங்களோட ஓடை அப்படின்ற பாடல் தொடுவானம்ன்ற நூல்லேருந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அப்போ தொடுவானம்ன்ற நூல்லேருந்து ஓடைன்ற பாடல் நம்ம கொடுத்துருக்காங்க. இது எழுதுனது வாணிதாசன் என்னும் எத்திராசலு ஆர் அரங்கசாமி. அவ்வளோதான். அடுத்து புக் பே கொஸ்டின் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். கோணக்காத்து பாட்டு. ஸோ இந்த கோணக்காத்து பாட்டு இதை பொறுத்த வரைக்கும் பஞ்சகாலத்தில் மக்கள் படுற துயரத்தை கும்மி பாட்டாக அல்லது பஞ்ச கும்மியாக பாடுவாங்க. ஸோ அதில் ஒரு வகை தான் இந்த கோணக்காத்து பாட்டு. கோணக்காத்து பாட்டு காற்று நொண்டி சிந்து அப்படின்ற ஒரு டைப். ஸோ நொண்டி சிந்து நிறையாவாக இருக்குது. இந்த கோணக்காத்து பாட்டுங்கிறது காற்று நொண்டி சிந்து. இது எழுதுனது வெங்கம்பூர் சாமிநாதன். இதில் முருகப்பெருமானை யூஸ் பண்ணியிருப்பார். அப்போ முருகப்பெருமானை யூஸ் பண்ணியிருப்பார் கோணக்காத்து பாட்டில். பஞ்ச கும்மி அப்படின்னு இது எல்லா பாட்டுமே மொத்தமாக தொகுத்தது யாருன்னா சே ராசு. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சொல்லும் பொருளும் இதெல்லாம் ரீட் பண்ணிக்கோங்க. முகில்னா மேகம் நமக்கு தெரியும், காலன்னா யமன். அடுத்து இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. காங்கேய நாடு அப்படின்னா கொங்கு மண்டலத்தின் எத்தனை நாடுகள் கேட்க அதிகமாக வாய்ப்பு இருக்குது? 24 நாடு. அப்போ காங்கேய நாடு அப்படின்னா கொங்கு மண்டலத்தின் 24 நாடுகளில் ஒன்று. அடுத்து இந்த பாடலும் பொருளையும் பார்த்துக்குங்க. இப்போ வாங்கல் அப்படின்ற ஊரில் இருக்கிற தென்னம்பிள்ளை நிறைய அழிஞ்சிச்சு. அடுத்து அழிவில்லாத காங்கேயம் சொல்கிற பருத்தி செடி நிறைய அழிஞ்சிச்சு. தொண்டைமானில் மரங்கள் நிறையா அழிஞ்சிச்சு. அப்புறம் ஆற்காடு டு மைசூர் வரைக்குமே இந்த புயல் போச்சு. அடுத்து தெத்துக்காடு, காலப்பநாயக்கம்பட்டி அங்கே இருக்கிற மாடுகள்லாம் இறந்துச்சு. சித்தர்கள் வாழ்கிற கொல்லிமலை வரைக்கும் புயல் வந்துச்சு. இந்த மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்து நாட்டில் பஞ்சம் ஏற்படும் காலத்தில் மக்கள் பட்ட துயரத்தை பாடுறது தான் கும்மிப்பாட்டு. ஸோ பஞ்சம் வர்றப்போ மக்களோட துயரத்தை பாடுறது தான் கும்மிப்பாடல். பேச்சு தமிழில் அமைந்துள்ள இதை பஞ்சகும்மின்னு சொல்கிறாங்க. பேச்சு தமிழ் அமைந்துள்ள இதை பஞ்சகும்மின்னு சொல்கிறாங்க. புலவர் சே ராசு தொகுத்த பஞ்சகும்மிகள் என்னும் நூல் இடம்பெற்றிருக்கு. ஸோ புலவர் சே ராசு தொகுத்த பஞ்சகும்மிகள் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ள அதை எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா வெங்கம்பூர் சாமிநாதன் இயற்றிய கோணக்காத்து பாட்டு அப்படின்ற காற்று நொண்டி சிந்துலேருந்து எடுத்திருக்காங்க. அப்போ வெங்கம்பூர் சாமிநாதனோட கோணக்காத்து பாட்டுங்கிற காற்று நொண்டி சிந்துலேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ அவ்வளோதான் புக் பே கொஸ்டின். இதை நீங்களே ட்ரை பண்ணால் தான் உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ வானம் கருக்கு தான் முகில் அப்படின்னா மேகம் அர்த்தம், அப்புறம் காலன்னா யமன். ஸோ அதை மாதிரிலாம் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ட்ரை பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அடுத்து நிலம் பொது. இது என்னென்னா பூஜே சவுண்ட் அப்படின்ற ஒரு ஏரியாவில் இருக்கிற சுகுவாமின் பழங்குடியின தலைவர் ஒருத்தவர் சியாட்டில். இந்தோ இவர் இருக்கார்ல, இவர் பேர் சியாட்டல். ஸோ இவர் யார் அப்படின்னா சுகுவாமின் அப்படின்ற ஒரு பழங்குடியினர் இருக்குது. அந்த சுகுவாமின் பழங்குடியினத்தோட தலைவர். ஸோ இவர் பூஜே சவுண்ட் அப்படின்ற ஏரியாவில் இருக்கார். இவர் அமெரிக்க குடியரசுத் தலைவருக்கு ஒரு லெட்டர் எழுதுவார். எதுக்காக அப்படின்னா அமெரிக்க மக்கள் எல்லாருமே அர்பனைசேஷன் நகரமய மக்கள்னால எங்களோட காடுகள் அழிச்சிக்கிட்டு வராங்க. ஸோ எங்கள் காடுகளை இருக்கிற நாங்கள் தாயா தந்தையா சகோதரியா சகோதரனா உடன் பிறந்தவராக பார்க்குற ஒவ்வொரு ஆறு ஏரி குளம் வானம் மலை மலர் குதிரை இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் பாதிக்கப்படுது.
ஸோ எங்களுக்கு நீங்கள் ஒரு விடுதலை தரணும், அல்லது எங்களோட நிலங்களை நீங்கள் எடுக்காமல் இருக்கணும், கையகப்படுத்தாமல் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இது எந்த புக்கு அப்படின்னா, நிலம் பொது அப்படின்ற புக்கு, தமிழக பழங்குடிகள் அப்படின்ற புக்கில் இருக்கிற நிலம் பொதுன்ற டாப்பிக்கை நம்ம கொடுத்துருக்காங்க. எழுதுனது பக்தவத்சல பாரதி, நம்ம பாரதியார் வேறு, இவர் பக்தவத்சல பாரதி. சொல்ல இதில் என்ன சொல்லிப்பாங்கன்றத நீங்கள் நான் சொல்ல சொல்ல எழுதிக்கிங்க. ஃபஸ்ட்டு இவங்க பூமியை தாயாகவும் சொல்கிறாங்க. பூமி தாய், வானம்னா தந்தை, மலர்னா சகோதரி. பூமினா தாய், வானம்னா தந்தை, மலர்னா சகோதரி. மான் குதிரை கழுகுனா சகோதரர். மான் குதிரை கழுகுனா சகோதரர். நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதை நோட் பண்ணிவிட்டு அப்புறம் இதை ரீட் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து ஆறு, ஆறை உடன் பிறந்தோர், ஆறுனா உடன் பிறந்தோர். அடுத்து பாட்டனின் குரல், நீரின் முணுமுணுப்பு. அப்போ பாட்டனின் குரலாக நீரோட முணுமுணுப்பு சொல்கிறாங்க. அடுத்து மூதாதையரின் குருதி, மூதாதையரோட குருதி, அவங்களோட ரத்தத்தை எதை சொல்கிறாங்கன்னா வனப்பு மிகு நீர். ஸோ மூதாதையரின் குருதி, வனப்பு மிகு நீர். அடுத்து இவங்க சொல்கிற மரம் தேவதாரு மரம், இவங்க சொல்கிற மரம் தேவதாரு மரம். அடுத்து பாட்டனார் எரித்த சாம்பல், என்னென்னா நிலத்தை சொல்கிறாங்க. பாட்டனார் எரிந்த சாம்பல் நிலம். அடுத்து மதித்து போற்றப்பட்டது காற்று, மதித்து போற்றப்பட்டது காற்று. அடுத்து எருமையும் மட்ட குதிரையும் நிறையா கொல்லப்படுது, எருமை கமா மட்ட குதிரை கொல்லப்படுகிறது. அவ்வளோதான். இதில் திரும்ப சொல்கிறேன், வெரிஃபை பண்ணிக்கோங்க. பூமியை தாயாகவும், வானத்து தந்தையாகவும், மலர சகோதரியாகவும், மான் குதிரை கழுக சகோதரராகவும், ஆற உடன் பிறந்தவராகவும், நீர் முணுமுணுப்ப பாட்டன் குரலாகவும், வனப்புமிகு நீரை மூதாதையரின் குருதியாகவும், தேவதாரு மரத்தை பற்றியும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாட்டனார் எரிந்த சாம்பல் நிலம், மதித்து போற்றப்பட்டது காற்று, எருமை கொல்லப்படுது, மட்ட குதிரையும் கொல்லப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இக்கட்டுரை பக்தவத்சல பாரதி எழுதிய தமிழக பழங்குடிகள் என்னும் நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. பக்தவத்சல பாரதியோட தமிழக பழங்குடிகள் அப்படின்ற நூலேருந்து எடுக்கப்பட்டது. அடுத்து வெட்டுக்கிளியும் சருகுமானும், இது யானையோடு பேசுதல் அப்படின்ற புக்கிலேருந்து நமக்கு வெட்டுக்கிளியும் சருகுமானும் அப்படின்ற டாபிக் கொடுத்துருக்காங்க. இது எழுதுனது வா கீதா. ஸோ இதில் தமிழ்நாடு கேரளா மாநிலங்களில் எல்லைகள் அமைந்துள்ள பரப்பிக்குளம் ஆனைமலை இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் தான் காடர்கள். ஸோ இந்த காடர்களை பற்றி தான் நம்ம இதில் பார்த்துருக்கோம். இதில் சொல்கிறாங்க, இது துணைப்படம், ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்து பரப்பிக்குளம் ஆனைமலை பகுதிகளில் காடர்கள் வசிக்கும் சிற்றூர்கள் பல உள்ளன. அப்போ பரம்பிக்குளம் ஆனைமலை, இங்கே தான் காடர்கள் வசிக்கிறாங்க. இவங்களோட பேசுகிற மொழி எதுனா ஆள் அளப்பு, இவங்க பேசுகிற மொழி ஆள் அளப்பு. இவங்களோட வாழ்க்கை முறை பற்றிய எழுத்துக்கள் குறிப்புகள் எதுவும் இல்லை. அப்போது இவங்களோட லைஃப் ஸ்டைல் பற்றி எந்த ஒரு குறிப்புமோ எழுத்துக்களோ இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ பரம்பிக்குளம் ஆனைமலை பகுதியில் வாழ்கிறவங்க காடர்கள், இவங்க பேசுகிற மொழி ஆள் அளப்பு. ஸோ இந்த வெட்டிகளை சருகுமானம் இதை ரீட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அந்த சருகுமான தேடி ஒரு புலி வரும். ஸோ புலி வர்றப்ப சருகுமான ஒளிஞ்சிருக்கும், அதை வெட்டிக்கிட்ட சொல்லாதுன்னு சொல்லும். இருந்தாலும் வெட்டிக்கிளி ஒரு க்யூரியாசிட்டியில் சொல்லிடும் புலிக்கிட்ட, இருந்தாலும் தப்பிச்சிடும் அந்த மான். அதுக்கப்புறம் அந்த மான் இந்த வெட்டிக்கிளியை சபிச்சனால தான் கூச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு ஒரு சின்ன நம்பப்படுது, ஒரு சின்ன நம்பிக்கையாக. ஸோ அதை அதில் சொல்லியிருப்பாங்க. மணிஷ் சாண்டி, மாதுரி ரமேஷ் ஆகியோர் காடர்கள் கதைகள் சிலவற்றை தொகுத்துள்ளனர். அப்போ காடர்கள் கதையை தொகுத்தது யாருன்னா மணிஷ் சாண்டி, அப்புறம் மாதுரி ரமேஷ். இது ரெண்டுமே நூல்களில் இருக்குது. அவற்றை யானையோடு பேசுதல் தலைப்பில் வா கீதா தமிழாக்கம் பண்ணியிருக்காங்க. ஸோ காடர்கள் கதைகளில் வேற ஒரு லாங்குவேஜில் மணிஷ் சாண்டியும் மாதிரி ரமேஷும் தொகுத்துருக்காங்க. அதை யானையோடு பேசுதல் அப்படின்னு நம்ம கீதா தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க, தமிழாக்கம் பண்ணியிருக்காங்க. அடுத்து வினைமுற்று கிராமர். வினைமுற்றை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லணும்னா, இது மொத்தம் நாலு வகை: திருநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று, ஏவல் வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்று. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். செயலை வினை என்று குறிப்பர். ஒரு ஆக்ஷன் அல்லது ஒரு செயலை வினைன்னு சொல்கிறாங்க. ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல், ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல். அடுத்து வினைமுற்று, இது வினைமுற்று, இதோட இன்னொரு பேர் முற்று வினை, வினைமுற்று அல்லது முற்று வினை. இது எடுத்துக்காட்டை மட்டும் படிச்சுருங்க. மலர்விழி எழுதினாள், கண்ணன் பாடுகிறான், மாடு மேயும், இதெல்லாமே வினைமுற்று. இது பொருள் முற்று பெற்ற வினைச்சொற்களின் முற்று வினை அல்லது வினைமுற்று. ஸோ பொருள் முற்று பெற்ற வினைச்சொல் முற்றுவினை அல்லது வினைமுற்று சொல்லுவாங்க. வினைமுற்று ஐந்து பால் மூன்று காலம் மூன்று இடத்துக்கு வரும், வினைமுற்று ஐந்து பால் மூன்று காலம் மூன்று இடத்துக்கு வரும். அடுத்து வினைமுற்றில் ஃபஸ்ட்டு டைட்டில் தெரிநிலை வினைமுற்று, தெரிநிலை வினைமுற்று. எடுத்துக்காட்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மாணவி கட்டுரை எழுதினாள், இதில்
செய்பவர் கருவி, நிலம், காலம், செயல், செய் பொருள் ஆகிய ஆறு முதன்மைப்படுத்துவது திருநிலை வினைமுற்று. செய்பவர்னா மாணவி, கருவினா தாளும் எழுதுகோளும், நிலம்னா பள்ளி எந்த இடத்துல இருக்காங்க, காலம்னா இறந்த காலம் அதாவது முடிஞ்சு, மாணவி கற்று எழுதினாள் ஸோ முடிஞ்சு, செய்பொருள்னா கற்றை எதை பண்ணுறாங்க, செயல் அப்படின்னா எழுதுதல். ஸோ இதுதான் திருநிலை வினைமுற்று. ஸோ இது செய்பவர் கருவி, நிலம், காலம், செய்பொருள், செயல் ஆகிய ஆறும் முதன்மையாக ஆகும், வெளிப்படுமாறு. ஸோ இது ஓப்பனாக வரும், அதான் திருநிலை. குறிப்பு அப்படின்னா அது வெளிப்படாது. இடம், பொருள், காலம், சினம், சினை, குணம், தொழில் ஆகியவற்றில் ஒன்றை அடிப்படையாக கொண்டு காலம் காட்டாது. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், வெளிப்படையாக காலத்தை காட்டாது. ஸோ செய்பெரும் மட்டும் வெளிப்படையாக காட்டும். அப்போ காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் செய்பெரும் மட்டும் வெளிப்படையாக காட்டுவது வினைமுற்று, குறிப்பும் வினைமுற்று. இப்போ இதை பொருத்துக்களை கேட்க வாய்ப்பு இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. பொன்னன் அப்படின்னா பொருள், தென்னாட்டார் அப்படின்னா அந்த பிளேஸ், அந்த நாட்டார், தென்னாட்டாரா வடநாட்டாரா, ஸோ இடம். ஆதிரியானா ஆதிரிங்கிறது மந்த்து, ஸோ காலம். கண்ணன், கண் அப்படிங்கிறது ஒரு உறுப்பு, சினை. கரியன்னா அதோட கலர், ஸோ குணத்தை சொல்லுது, பண்பு. எழுத்தன் அப்படின்னா அவனோட தொழில், ஸோ நடிகன், எழுத்தன் இதெல்லாமே தொழில், தொழிலை சொல்லுது. அடுத்து ஏவல் வினைமுற்று, மூணாவது டைப் ஏவல் வினைமுற்று. ஒரு செயலை செய்யுமாறு கட்டளை இடுவது. எக்ஸாம்பிள் பாருங்களே, படம், சாரி பாடம் படி, கடைக்கு போ. ஸோ ஒரு கட்டளை இடுவது மாதிரி சொல்கிறது தான் ஏவல் வினைமுற்று. செயலை செய்யுமாறு ஏவுவது ஏவல் வினைமுற்று. ஸோ தன் முன் உள்ள ஒருவரை ஒரு செயலை செய்யுமாறு ஏவும் வினைமுற்று, ஏவல் வினைமுற்று. இது ஒருமை பன்மை ரெண்டு வகை இருக்குது. எழுதுனா உரிமை, எழுதுமின்னா பன்மை. எழுதுனா உரிமை, எழுதுமின்னா பன்மை. அடுத்து வியங்கோல் வினைமுற்று, வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருட்கள் வரும் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று. இவ்வினைமுற்று இருதிணை, இருதிணை என்னதுன்னா உயர்திணை, அக்ரிணை. அடுத்து ஐந்து பால், ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். அடுத்து மூன்று இடம், தன்மை, முன்னிலை, படர்க்கை ஆகியவற்றை காட்டும். அப்போ ரெண்டு திணை, அஞ்சு பால், மூணு இடம், ரெண்டு திணை, மூணு இடம், இந்த ரெண்டு சேர்த்தா அஞ்சு வருதா, ஸோ அஞ்சு பால் அப்படின்னு வச்சுங்க. ஸோ இது எல்லாத்துலேயுமே காட்டும். இதன் விகுதிகள் க, இய, இயர், அல் இந்த மாதிரி வரும். க, இய, இய, அல் இதில் வரும். எக்ஸாம்பிள் என்னென்னா வாழ்க, ஒளிக, வாலியர், வாரல். ஸோ வாழ்க கன்னு வந்திருக்கா, ஒளிக கன்னு வந்திருக்கா, வாலியர், அர் வந்திருக்கா, இயர், வாலியர், இல்லு ப்ளஸ் இயர், வாலியர். அடுத்து வாரல், ஸோ வாரல் ரான இரு செருப்பு ஆ, அது இங்கே இருக்கிற இல், ஸோ அல். ஸோ இந்த மாதிரி வந்திருக்கா. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம், க, இய, இயர், அல் அப்படின்னு முடிகிற இடத்துல வந்திருக்கும். ஸோ இப்படி வந்துச்சுன்னா வியங்கோல் வினைமுற்று. அடுத்து ஏவல் வினைமுற்று, அடுத்து வியங்கோல் வினைமுற்று, இந்த ரெண்டுக்குமே இருக்கிற வேறுபாடு சொல்லியிருக்காங்க. ஏவல் வினைமுற்று முன்னிலையில் வரும், ஒருமை பன்மை வேறுபாடு இருக்குது, கட்டளை பொருளை மட்டும் உணர்த்தும், விகுதி பெற்றும் பெறாமல் வரும். அடுத்து வியங்கோல் வினைமுற்று இருதிணை, ஐந்து பால், மூன்று இடத்துல வரும், ஒருமை பன்மை வேறுபாடு இல்லை, வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருட்களை உணர்த்தும், விதி பெற்று வரும். விதித்தல், அடுத்து தெரிந்து கொள்வோம் பார்க்கலாம். விதித்தல் பொருளில் வரும் வியங்கோல் வினைமுற்று தன்மை இடத்தில் வராது. விதித்தல் பொருளில் வரும் வியங்கோல் வினைமுற்று தன்மை இடத்தில் வராது. இயர், அல் ஆகிய இரண்டு விதிகள் தற்கால வழக்கில் இல்லை, செயல் வழக்கில் மட்டுமே உள்ளன. இயர், அல் ஆகிய இரண்டு விதிகள் தற்கால வழக்கில் இல்லை, செயல் வழக்கில் மட்டுமே உள்ளன. புக் பே கொஸ்டின் சொன்னீங்க, ட்ரை பண்ணால் நல்லது. மேய்ந்தது, படித்தான், ஓடு, சிறுவினா, பெருவினா எல்லாத்துலேயுமே நீங்கள் நோட் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது. ஸோ அதை அப்படியே கேட்க வாய்ப்பு இருக்குது. இப்போ வியங்கோல் வினைமுற்று விகிதம் என்னென்னா க, இய, இயர், அல். ஸோ இதில் இந்த இயர், அல் இந்த ரெண்டுமே செயலில் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ க, இய, இயர், அல் இதெல்லாமே வியங்கோல் வினைமுற்று. அடுத்த நேரத்தில் பாருங்கள், ஜூலை 28 உலக இயற்கை வள பாதுகாப்பு நாள். அப்போ உலக இயற்கை வள பாதுகாப்பு நாள் எப்போனா ஜூலை 28. அடுத்து இது நமக்கு தெரியும், காவும் ஞாசாரும் சாயே ஆக்கு காவோ, காக்கானா 11, காவுனா 12. அடுத்து டேஸ் கொடுத்துருக்காங்க, உலக ஈர நாள் பிப்ரவரி 2, உலக ஓசோன் செப்டம்பர் 16, உலக இயற்கை நாள்னா அக்டோபர் 3, உலக வனவிலங்கு நாள்னா அக்டோபர் 6, உலக இயற்கை சீரழிவு தடுப்பு நாள்னா அக்டோபர் 5. அப்போ உலக ஈரநில நாள்னா பிப்ரவரி 2, ஓசோன்னா செப்டம்பர் 16, உலக இயற்கைனா அக்டோபர் 3, உலக வனவிலங்கு நாள்னா அக்டோபர் 6, உலக இயற்கை சீரழிவு தடுப்பு நாள்னா அக்டோபர் 5. அடுத்து இந்த இடத்துல தொடர் வகைகள்னு ஒரு சின்ன டைட்டில் மாதிரி கொடுத்துருக்காங்க. தொடர் வகைகள் மொத்தம் 4 வகை. என்னென்னா
செய்தி வினா விளைவு உணர்ச்சி. செய்தி வினா விளைவு உணர்ச்சி. செய்தி தொடர் கரிகாலன் கல்லணை கட்டினான். ஓகேவா, இது செய்தி தொடர், இது ஒரு நியூஸ். அடுத்து வினா தொடர் சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார், மணிமேகலையை இயற்றியவர் யார், திருக்குறளை இயற்றியவர் யார், இப்படி ஒரு குவஸ்டின் மார்க்காக வர்றது வினா தொடர். அடுத்து விளைவு தொடர் ஏவல் வேண்டுதல் வாழ்த்துதல் வைதல் ஆகிய பொருட்களில் வரும் தொடர் விளைவு தொடர். அப்போ ஏவல் வேண்டுதல் வைதல் வாழ்த்துதல் இந்த மாதிரி வர்றது எல்லாமே விளைவு தொடர். இளமையில் கல், இது பொருத்துகளுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது, நல்லா பார்த்துங்க. இளமையில் கல்னா ஏவல், உன் திருக்குறள் நூலை தருக, இது வேண்டுதல். இதெல்லாமே விளைவு தொடருக்கு எடுத்துக்காட்டு. உழவு தொழில் வாழ்த்தல், உழவு தொழில் வாழ்க வாழ்த்துறது, கல்லாமே ஒழிக வைகிறது, ஸோ வைதல். அப்போ இளமையில் கல்னா ஏவல், இப்பே படி அப்படின்னு சொல்கிறாங்க. உன் திருக்குறள் நூலை தருக அப்படின்னு கேட்குறோம், ஸோ ரெக்வஸ்ட்டை கேட்குறோம், வேண்டுதல். உழவு தொழில் வாழ்கனா வாழ்த்துதல், கல்லாமே ஒழிகனா வைதல். அடுத்து உணர்ச்சி தொடர் உவகை அழுகை அவலம் அச்சம் வியப்பு முதலியான உணர்ச்சிகளை உணர்த்தும் தொடர் உணர்ச்சி தொடர். அப்போ ஏவல் வேண்டுதல் வைதல் வாழ்த்துதல்னா விளைவு தொடர், உவகை அழுகை அவலம் அச்சம் வியப்பு இதெல்லாத்தையும் சொல்கிறது உணர்ச்சி தொடர். இதையும் பொறுத்துகளுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அடாடா என் தங்கை பரிசு பெற்றால்னா உவகை, ஆ புலி வருகிறது அப்படின்னு பேனிக் ஆகிறாங்க அச்சம். அடுத்து பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்து விட்டன அப்படின்னு ரொம்ப அவலமாக சொல்கிறாங்க, ஸோ அவலம். ஆ மலையின் உயரம்தான் என்ன அப்படின்னு வியந்து சொல்கிறாங்க, ஸோ வியப்பு. அதேமாதிரி இதையும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ முக்காலம் உணர்ந்தவர் நம் தமிழர்கள்னால் செய்தி தொடர், கடமை செய்யணும் ஏவல் விளைவு தொடர், பாரதியார் பாடல்களை இனிமைதான் என்ன, ஸோ வியப்பு. நீ எத்தனை புத்தகங்களை படித்திருக்கிறாய், இது வினா. அடுத்து நேற்று நம் ஊரில் மழை பெய்தது, இது வினா தொடர் மாற்றணும் அப்படின்னா நேற்று நம் ஊரில் மழை பெய்ததா, ஸோ எடுத்துக்காட்டாக்கிற மட்டும் நல்லா பார்த்துங்க, அதை அப்படியே கேட்டுருவாங்க. அடுத்து இந்த பாக்ஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நடக்கிறான் அப்படின்னா ஆண்பால் வினைமுற்று, நடக்கிறான்னா ஆண்பால் வினைமுற்று, நடக்கிறான் என்னும் ஆண்பால் வினைமுற்றின் வேர்ச்சொல்லை கூறுக அப்படின்னு கேட்டாங்கன்னா நட, ஸோ அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நட உன் உறங்கு இதை ரொம்ப ரொம்ப முக்கியம். நடக்கிறான்னா ஆண்பால் வினைமுற்று, இதில் இருக்கிற வேர்ச்சொல்லாம் நட. அதே மாதிரி ஒன்றன்பால்னால் உறங்கியது, ஒரு அனிமலோ ஏதோ ஒன்று, ஸோ ஒன்றன்பால்னால் உறங்கியது, இதோட வேர் சொல்லுதுன்னா உறங்கு. அதே மாதிரி தன்மை வினைமுற்றுதுனா உண்கிறான், சரி உண்கிறேன், தன்மை வினைமுற்று உண்கிறேன், இதோட வேர்ச்சொல் உண். அடுத்து எதிர்காலம்னா நடப்பான், ஸோ இதோட வேர்ச்சொல் நட, இது நல்லா பார்த்துக்குங்க. நடக்கிறது நட, போனான்னா போ, இந்த மாதிரி வருகனவா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து திருக்குறள், திருக்குறள் எழுதின திருவள்ளுவர், இவரோட வேறு பேர் என்னென்னா பெருநாவலர் முதற்பாவலர் நாயனர் தேவர் பொயில் புலவர் பெருநாவலர் இதெல்லாம் நம்ம நிறையா புக்ஸில் படிச்சிருப்போம், ஸோ பிரச்சனை இல்லை. அடுத்து திருக்குறள் ஒரு நீதி நூல் அல்லது வாழ்வியல் நூல், இங்கே பாருங்கள். திருக்குறள் நீதி நூல் மட்டுமன்றி அது ஒரு வாழ்வியல் நூல். திருக்குறளின் பெருமையை விளக்க திருவள்ளுவர் மாலை, அப்போ திருக்குறளின் பெருமையை விளக்கும் நூல் எதுனா திருவள்ளுவர் மாலை. பனையளவு போதா சிறுபுள் நீர் நீண்ட திணையளவு போதா சிறுபுள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் அப்படின்ட்டு நம்ம ஒரு இது பார்த்துருப்போம், சரி நம்ம பின்னாடி பார்ப்போம். அது எல்லாமே திருக்குறளை ரொம்ப பெருமைப்படுத்தி சொல்கிற மாதிரியான நூல், ஸோ இதுதான் திருவள்ளுவர் மாலை. அடுத்து இது புக் பேக் கொஸ்டின், தக்கார் தகவலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். என்ன சொல்கிறாங்கன்னா நடுநிலைமை உடையவர் நடுநிலைமை இல்லாதவர் என்பது அவரவர் பின் எஞ்சி நிற்கும் புகழினாலும் பழியினாலும் அறியப்படும். ஸோ ஒருத்தர் நடுநிலையாக இருக்கார் அப்படின்றதும் அவர் இல்லாமல் இருக்கார் அப்படின்றதும் அவர் இறந்த பிறகோ இல்லை தான் அவருக்கு பின்னாடியோ அவரோட புகழ் அல்லது பழியினால நம்ம அதை அறியப்படுதும். அடுத்து திருக்குறளை பொறுத்த வரைக்கும் பொருளையும் அணியையும் நல்லா படிச்சுக்கணும், அப்புறம் நூல்வெளி அதுவே போதும். இப்போ சமன் செய்த சீர்தூக்கின் ஊமையணி, சமன் செய்த சீர்தூக்கின ஊமையணி, வழியில் நிலைமையான், வழியில் நிலைமையான் அப்படின்னா இல் பொருள் ஊமையணி, வழியில் நிலைமையான இல் பொருள் ஊமையணி. அடுத்து வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர், இது ஓமையணி. வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர்னா ஓமையணி. அடுத்து கடல் ஓரா கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும், இது பிரிது மொழிதழனி, அவ்வளோதான். ஸோ திரும்ப சொல்கிறேன், இது நீங்கள் இது ஃபுல்லால் எழுத வேணாம், இந்த ரெண்டே ரெண்டு இதை மட்டும் எடுத்து எழுதிங்க. ஏன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்த புக் பே கொஸ்டினை பாருங்களே, இந்த புக் பே கொஸ்டினில்
இந்த அஞ்சாவது கொஸ்டின், வருமுன்னர் என தொடங்கும் குறளில் பயின்றவரும் அணி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் கொஸ்டின் அனாலிஸ். அதாவது வருமுன்னர் அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா அடுத்து இந்த கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் மற்ற அணியிலாம் ஸோ அணி தான் கேட்பாங்க, அதுவும் இந்த மாதிரி தான் கேட்பாங்க அப்படின்னு இது பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நான் புக் பை கொஸ்டின் அவங்ககிட்ட சொல்லாமல் நீங்களாக ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்கிறேன். இப்போ இதில் மொத்தம் அஞ்சு கொஸ்டின் இருக்குன்னா அதில் ரெண்டு கொஸ்டின் அதோட பொருள் சம்மந்தமாக வந்திருக்கு, அப்புறம் ரெண்டு கொஸ்டின் பிரித்தெழுதுக்காக சேர்த்துறதுக்கு பற்றி வந்திருக்கு, அடுத்து ஒரே ஒரு கொஸ்டின் அணியை பற்றி வந்திருக்கு, இவ்வளோ தான். ஸோ இது சம்மந்தமாக இந்த மாதிரி தான் வரும் திருக்குறளை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ கிடச்சிடும். ஸோ அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிடுங்க. அப்போ எழுதி வச்சுக்கணும், சமன் செய்து ஒரு ஸ்லாஷ் போட்டு ஊமையணி, அதே மாதிரி வழியில் நிலைமையான் ஒரு கோடு போட்டு இல் பொருள் ஊமையணி, அடுத்து வருமுன்னர் காவாதான் ஓமையணி, அடுத்து கடல் ஓடா கால்வெல் நெடுந்தேர்னா பிரிது மொழிதல் அணி, அவ்வளோதான். இதோட செகண்ட் இயர் முடிஞ்சு அடுத்த வீடியோ நம்ம எட்டாம் வகுப்பில் மூன்றாவது இயரில் பார்க்கலாம்.